ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நியூஸ் டைஜஸ்டின் தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் பே வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அதாவது ஃபோன்லேயே வந்துட்டு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் நிறைய மெத்தட் இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்லேயே வந்து அந்த சிஸ்டத்தை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸோடது ரிலேட்டிவ்ஸ் எல்லா காண்டாக்டுமே நமக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கும். அப்போ வந்து இதில் நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாட்ஸ்அப் பற்றி பேசும்போது என்பிசிஐ யூபிஐ பின் இதை பற்றி வந்து நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக அதை கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ என்பிசிஐ அப்படின்னா என்னதுன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பண பரிவர்த்தனை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டைரெக்டாக பேங்க்கில் போய் ஒருத்தவங்களுக்கு நம்ம மணி சென்ட் பண்ணுறோம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் ஆப்ஸ் மூலமே நிறைய பேருக்கு வந்து பணம் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வந்துட்டது. இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த என்பிசிஐன்றது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பேங்க்கையும் அசோசியேட் பண்ணி அதை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் மணி ட்ரான்ஸாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து இவங்க தான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. என்பிசிஐ எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த வித ப்ராஃபிட்காகவும் இவங்க லாபத்துக்காகவும் பண்ணுறது கிடையாது. இவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. என்பிசிஐயோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க்குக்கு போகாமல் நம்மளோட ஏடிஎம் கார்டை வச்சே வந்து பரிவர்த்தனை நடக்கிறது தான் இவங்களோட மெயின் கோல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட் பேமெண்ட் சர்வீசஸ் இதை தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ரொம்பவே மேம்படுத்தப்பட்ட இது தான் வந்து யூபிஐ அப்படின்னு சொல்கிறது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூபிஐ எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு தடையும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அதனால் வந்து இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் பதிவு பண்ணி வச்சுக்குவோம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பதிவு பண்ணி வச்சதுனால இப்போ நம்ம ஏடிஎம்மில் வந்து இரண்டடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதாவது நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது நம்மளோட கார்டு போடணும், அது கூட வந்து நம்ம பின் நம்பர் போடணும். அதே மாதிரி தான் வந்து இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் வந்து நம்ம அதை பின் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பின் ஜென்ரேட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்படி தான் வந்து யூபிஐ என்பிசிஐ வந்து செயல்படுது. ஓகே, இப்போ நம்ம வாட்ஸ்அப் பே பற்றி பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வந்து 400 மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு. அவ்வளோ அளவு வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப்பை ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மெசேஜ் அனுப்புறதுக்கும், வீடியோஸ் அனுப்புறதுக்கு, டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது மூலமாக வந்து நம்ம பணமும் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து 1 மில்லியன் பீப்புள் வந்து இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு வர மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது 90 மில்லியன் வந்து இப்போதைக்கு அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நமக்கு எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணோன்னா நமக்கு எல்லாருக்குமே அது வந்துடும். இது எப்படி அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 1 மில்லியன் பீப்புள் வந்து இந்த வாட்ஸ்அப்பையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க யாராவது நமக்கு லிங்க் அனுப்புனா தான் நமக்கு வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படி தான் இப்போதைக்கு இந்த சிஸ்டம் இருக்குது. இனி இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாருமே வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அப்டேட் பண்ணாலே போதும், எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் ஆயிரும், அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தட், அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து லிங்க் அனுப்புனா நம்ம வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க என்னென்ன பேங்க்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா, ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜியோ பேமெண்ட் பேங்க், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து யூபிஐ பின் மூலமாக வந்து நம்ம பண்ண முடியும். யூபிஐ பின்னுனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறோம், இப்போ கூகுள் பே, பேடிஎம், இப்போ இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு பாஸ்கோட் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம் சொல்லுவாங்க, அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு விர்ச்சுவல் அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன பேங்க்கு எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு யூபிஐ பின்கோடு வந்து நம்ம செட் பண்ணுவோம். அந்த யூபிஐ பின்கோடு தான் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பின் போட்டால் தான் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ ஏடிஎம்மில் எப்படி ஒரு பின் இருக்கோ அது மாதிரி யூபிஐக்கும் நம்மளால் ஒரு பின் வந்து இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். அதை தான் வந்து யூபிஐ பின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூபிஐ பின் மெத்தடு வந்து ஆல்ரெடி கூகுள் பே, பேடிஎம் இதிலலாம் இருக்குது. அதே மெத்தடில் தான் வாட்ஸ்அப்லேயும் வந்து இந்த மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது அதாவது ஆல்ரெடி 1 மில்லியன் பீப்புளுக்கு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆகிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அட்டாச்மெண்ட் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபோன் நம்பர், ஃபோட்டோஸு, வீடியோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னலாக இந்த பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனும் வந்து அவங்களுக்கு இனேபிள் ஆகியிருக்கும். இந்த இனேபிள் ஆன ஆப்ஷனை வந்து அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும். டாக்குமெண்ட், கேமரா, கேலரி, ஆடியோவில் பேமெண்ட் ஆப்ஷனும் வந்து அவங்களுக்கு இனேபிள் ஆகிருக்கும். இப்போ இதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும், வெரிஃபை யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ வந்து நம்ம SIM 1, SIM 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம எந்த நம்பரை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த நம்பரை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அதில் ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறோமோ, பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அந்த பேங்க் டீட்டெயில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு கேட்கும். ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் ஆயிரும். ஒன்ஸ் நமக்கு இது இனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா அமௌண்ட்டு, இப்போ வந்து கூகுள் பேயில் இருக்கிற மாதிரி தான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த அமௌண்ட்டு கேட்கும். அமௌண்ட்டை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ரீசன் ஏதாவது இருந்ததுன்னா அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு யூபிஐ பின் வந்து கேட்கும். ஆல்ரெடி நம்ம வந்து யூபிஐ பின் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜென்ரேட் பண்ண யூபிஐ பின் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து இருக்கிற மெத்தடு. இப்போ இன்னொருத்தவங்க வந்து நமக்கு லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போது அவங்கக்கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அவங்க நமக்கு வந்து பே பண்ணாலோ, அதாவது அவங்களுக்கு அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பினா கூட போதும், பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பினாலே நமக்கு ஒரு லிங்க் வரும். நம்ம அதை அக்சஸ் பண்ணிட்டாலே நமக்கும் வந்து அந்த பேமெண்ட்டு அந்த லிங்க் வந்து கிடச்சிரும். நம்மளும் வந்து இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளும் ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போதைக்கு இருக்கிற மெத்தட் இது தான். இன்னும் இதை பற்றின அப்டேட் வந்தது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இதில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இது தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சளவு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்து என்னென்ன வந்துட்டுருக்கோ அதெல்லாம் வந்து நான் உடனுக்குடனே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தெளிவாகவே நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் வந்து நான் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக அதுக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.